ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டினை ஃப்ரெஷர்ஸ் அண்ட் பிகினருக்காகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக லைவ் கோடு எக்ஸ்பிளனேஷனோட ஒரு கோர்ஸ் படித்தா என்ன நாலேஜ் கிடைக்குமோ அந்த டீட்டெயில் நாலேஜோட நம்ம வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்காக போட்டுட்ருக்கோம். இது 17th கொஸ்டின். இதுக்கு முன்னாடி 16 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் செப்பரேட்டாக கேட்கக்கூடிய நிறைய விதமான ஆன்சர்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க 17th கொஸ்டினுக்கு போகலாம். வாட் ஆர் த ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த டேட்டா இன் த டேபிளர் ஃபார்ம்? ஆக்சுவலாக ஃபார்மேட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டேக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச டேபிள் ரிலேட்டடான டேக்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து அந்த கொஸ்டின் தான், அதுக்குரிய ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட், அதாவது ஒரு டேபிள் ஃபார்மெட்னா ஒரு மல்டிபிள் டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு டேபிள் ஃபார்மெட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அதில் மேஜராக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேக் வந்து டேபிள் டேக், அதுக்கு அடுத்து கண்டினியூஸாக டேபிள் ரோ. இந்த டேபிள் டேக்ன்றது ஒரு டேபிள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத டிஃபைன் பண்ணுது. டிஆர் அப்படின்றத ரோ இன் அ டேபிள், டேபிள் ரோ அப்படின்றதையும் டிஃபைன் பண்ணுது. டிஹெச் அப்படின்றது டேபிளோட ஹெட்டர் அப்படின்றதையும் டிஃபைன் பண்ணுது. டேபிள் டெஃபினிஷன், அதாவது டேபிளோட டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுற இடம் வந்து டிடி அப்படின்ற டேக்ல வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து கேப்ஷன் அப்படின்றது ஓவராலாக இந்த டேபிளோட டைட்டிலை டிஃபைன் பண்ணுறது இந்த கேப்ஷன் டேக், சரிங்களா? ஸோ இங்கே காலம் குரூப் அப்படின்றது தான் கால் குரூப்பு. இட் ஸ்பெசிஃபை த குரூப் ஆஃப் ஒன் ஆர் மோர் காலம்ஸ் இன்ன டேபிள் ஃபார் ஃபார்மெட்டிங். ஒரு ஃபார்மெட், ஒரு டேபிளுக்குள்ளே நம்ம காலம் குரூப் பண்ணுறதா தான் கால் குரூப்பும். காலம் டிஃபைன் பண்ணுறதுக்கு கால் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் டி பாடி அப்படின்றது டேபிள். இப்போ நம்ம ஒரு பேஜுக்கு பாடி கண்டென்ட் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி டி பாடி அப்படின்றது ஒரு டேபிளோட பாடி கண்டென்ட்டாகவும், ஆல்ரெடி டிஹெச்ன்றத நம்ம டேபிள் ஹெட்டர், அதாவது ஹெட்டரை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து டிஹெச் அப்படின்றதையும், டிஹெட் அப்படின்றது ஓவரால் செக்ஷனை டிஹெட் அப்படின்றதையும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எப்பயும் போல் ஃபூட்டர் என்ன ஃபங்க்ஷனாலிட்டியோ அதே தான், டேபிளோட ஃபூட்டர் பகுதியை டி ஃபூட்டர் அப்படின்றதையும் இவ்வளோ டேக்ஸ் வச்சு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறோம். நீங்கள் மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டியது டேபிள், டேபிள் ரோ, டேபிள் டேட்டா அப்படின்ற இந்த மூணு இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் தான் டேபிள் ஹெட்டு, டி பாடி, டி ஃபூட்டர், கேப்ஷன், இதெல்லாமே கால் குரூப் கூட. இது ஒரு காலம் இருக்குது, அப்போ ரெண்டு காலம் இருக்குது, ரெண்டு காலமுக்கு சேர்த்து அடுத்து வரக்கூடிய எல்லாமே இதே ப்ராப்பர்ட்டிஸில் தான் இருக்கணும் அப்படின்ற இடத்துல தான் நமக்கு அது தேவைப்படும். அது நம்மளோட மேஜர் ப்ராப்பர்ட்டி வந்து டேபிள் கிடையாது, பட் இதுவும் டேபிளுக்குள்ளே போடக்கூடிய டேக்ஸ் தான், அதனால் அதை டேபிள் டேக்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து போடலாம். டேபிள் ஃபஸ்ட் எடுத்துன டேபிள் தான், அதுக்கப்புறம் கேப்ஷன், டேபிளோட டைட்டில் எஃப்ஆர் ஐஎன்பிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இஆர், அதுக்கப்புறம் டிடி. அந்த டிடியில் வந்து ஃபஸ்ட்டு எஸ் நம்பர் அப்படின்றத வச்சுக்குவோம், சீரியல் நம்பர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இங்கே அடுத்த டிடியில் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டி ரோ முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே அடுத்த டிஆரில் திரும்ப டிடியில் ஒன், அடுத்த டிடியில் அஜித், அடுத்து மறுபடியும் டிஆர். ஒவ்வொரு ரோவையும் டிஃபைன் பண்ணுறதுனால இது டேபிள் ரோ. ஒரு ரோவுக்கு அப்புறம் தான் ஒரு காலம் கிரியேட் ஆகும், அதுதான் நம்ம இப்போ இந்த காலம் தான் வந்து டிடி. அதுக்கப்புறம் இன்னொரு டிடியில் வந்து உங்களுக்கு விஜய் அப்படின்னு போடணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நார்மலாக எந்த ஒரு விஷயமும் கிரியேட் ஆகிருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டேபிளோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ன்றது டைட்டிலாகவும் இது வந்து அலைன்மெண்ட்டாகவும் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பார்டர்ஸ் எதுவுமே இல்லை, நம்ம பார்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்டர் ஒன்,
இது பார்த்தீங்கன்னா border create ஆயிருக்கு. ஸோ இப்போ இது ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுவே வந்துட்டு இந்த எஸ் நம்பர் நேம்ன்றது வந்து ஒரு ஹெட்டிங்கை வந்து நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுது. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நான் ஹெச்இடி ஹெட் அப்படின்னும் இதை வந்து டிஹெச் அப்படின்னும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து டி ஹெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் நம்பர் நேம் வந்து இதுக்கு முன்னாடி நார்மலாக இருந்துச்சு, இப்போ வந்து போல்டாக இருக்குது. ஸோ இது தான் வந்து டி ஹெட்டு, அதாவது இந்த செக்ஷன் வந்து நம்மளுக்கு ஹெட்டு அப்படின்னும் இது வந்து பாடி, கீழே இருக்கிற இந்த கண்டென்ட்டை வந்து டி பாடி அப்படின்றதையும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டி ஹெட்டாக இருந்தாலும் அதுக்கு டிஆர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும், ஏன்னா அது ஒரு ரோ. ஸோ அதே போல் இங்கே டி பாடி அப்படின்றதையும் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இது போல் ஃபூட்டருமே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, டி ஃபூட் அப்படின்னா நீங்கள் அதுவையும் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேப்ஷன் வந்து இந்த டேபிளோட டைட்டில் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு இருக்குது, டேபிள் பார்டர் ஒன்றுன்னு கொடுத்துனால சுற்றி பார்டர் வந்து அப்படியே ஆயிருக்கு. கேப்ஷன் டி ஹெட்டு, டி ஹெட்டுக்குள்ள டி ரார், அதுக்கப்புறம் டிடி டிஹெச்சு அதாவது ஹெட் அப்படின்ற செக்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி பாடி, அதுக்கப்புறம் டிஆர், அதுக்கப்புறம் டேபிள் டேட்டாவான டிடி அண்டு டிடி, ரெண்டு டிடி இருக்கிற ரெண்டு காலம் இருக்கிறனால நம்மளுக்கு ரெண்டு டிடி அடுத்து ஒரு டிஆர். இது எல்லாமே பேசிக்கான ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கான டேக்ஸ், அதைத்தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் சொன்னால் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சராக இருக்கும். இது எல்லா டேக்குமே வந்து சேர்ந்து தான் ஒரு டேபிளை வந்து ஃபார்மெட் பண்ணுது. இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வெப் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.